ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது என்னோட தங்கச்சி தான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பூர்ணிமா ஸோ வந்து இந்த ஹேர் ஆயில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இது கிடைக்காத பட்சத்தில் அதாவது நாங்கள் பண்ண முடியாத பட்சத்தில் நாங்கள் வந்து பேராஷூட் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிப்போம் ஸோ உங்களால் இது வீட்டில் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேராஷூட் ஆயுர்வேதிக் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடையில் போய் சத்திப்பாக வாங்க முடியாது ஸோ அதனால் இப்போ நாங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் ஆலிவெர்ன்னு எடுத்துருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வெட்டினதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வச்சிருக்கோம்

எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஆலிவேராவே போதுமானது நீங்கள் வந்து நிறைய ஆலிவேரா வேணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது இப்போ வந்து அம்மா தான் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க ஸோ அதையும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளை நான் வெட்டிக்கிறேன் ஏன்னா அந்த பவுலில் போடும் நமக்கு வந்து ஹீட்டில் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு இப்போ வந்து கடையில் தூய வந்து எண்ணெய் கிடைக்கும் இல்லையா டூ எண்ணெய் நாட்டு செக்கு எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா அந்த எண்ணெய் கோகனட் ஆயில் வாங்கிக்கிட்டு பண்ணனாலும் நீங்க பண்ணலாம் இப்போ என்கிட்ட அந்த எண்ணெய் இல்லை ஸோ அதனால நார்மல் கோகனட் ஆயில் அது பேராஷூட் ஏதாவது ஒரு பிராண்ட் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ நான் பேராஷூட் எடுத்திருக்கேன் ஸோ கோகனட் ஆயில் எடுத்துட்டு இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தீயை வந்து கூட வச்சுக்கலாம் கூட எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிம்ல வச்சு இது ஒரு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் அப்படியே நம்ம வந்து விட போறோம் ஸோ நல்ல பொரிஞ்சு வரணும் கண்டிஷன்ல வரணும் ஸோ அந்த மாதிரி பொரிஞ்சு வந்த அது வந்து சூப்பா வரும் அப்படின்றத அம்மா சொன்னாங்க சோ அதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் அம்மா தான் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அம்மா கூட தான் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தேன் சாங்கவே முடியலப்பா ஓகே இப்போ வந்து எண்ணெயில் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு பொரிய விடணும் ஸோ வந்து தான் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டிட்டா சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ஹேருக்கு மட்டும்தான் போடணும் கிடையாது ஸ்கின் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணிக்கா பெப்பர் நாலஞ்சு பெப்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா இது ஆட் பண்ணிக்கலாம் டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னா நீங்க விட்டுறலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா சளி பிடிச்சிரும் ஸோ அதுக்கு வந்து இது நல்லா இருக்கும் ஸோ டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நீங்க கம்பல்சரியாக இதோட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது வராது ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து பெப்பர் நம்ம ஆட் பண்ணிக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஆற விடணும் ஸோ ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பவுலில் அதாவது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படியே நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சூடு ஆடுறதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்களோட இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து ஆலிவேரா ஹேர் ஆயில் பண்ணியாச்சு ஸோ இதை கண்டிப்பா நீங்க வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணேன் ஸோ நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேரு சௌந்தர்யா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ தேங்க்